இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய கம்பெனிஸா இருக்கிற சாம்சங், அமேசான், டாடா அப்படிங்கிற இந்த கம்பெனிஸோட கதையெல்லாம் நம்ம எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு கேட்டோம்னா கேட்கறதுக்கே ரொம்ப கிரேசியா இருக்கும். நம்பர் ஒன், இன்னைக்கு ஃபோன், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிற சாம்சங் வந்து ஆரம்பிச்சது கொரியால ஒரு பலசரக்கு கடையா. நோக்கியா அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபோன் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா நோக்கியா வந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேப்பர் கம்பெனி. ஹியுண்டாய், ஹியுண்டாய்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கார் தான் ஞாபகத்துக்கு வரும். பட் ஹியுண்டாய் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியா. ஆனால் இவ்வளோ சொல்லப்படுற அமேசான் வந்து ஆரம்பிச்சது வந்து ஒரு புக் ஸ்டோரான்னு தெரியுமா? ஆன்லைனில் வந்து புக்ஸை கம்மியான விலைக்கு விற்கிற ஒரு கம்பெனியாக தான் அமேசான் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு சால்ட்லேருந்து சாஃப்ட்வேர் வரைக்கும் எல்லாத்தையுமே வித்துட்டு இருக்கிற டாடா அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து ஆரம்பிச்சது ஒரு காட்டன் மில்லான்னு தெரியுமா? எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியாவில் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் சேனலாக இருக்கிற மதன் கௌரிங்கிற யூடியூப் சேனல் வந்து ஒரு பொண்ணு கிட்ட சாரி கேட்கறதுக்கு ஆரம்பிச்ச ஒரு சேனல். எத்தனை பேருக்கு தெரியும் எப்படி சைடு கேப்பில் இன்டெகிரேட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சியர்ஸ், பை பை.